நண்பர்களே, ஜூலை 31க்குள் இவைகள் அனைத்தும் பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கு. அதை பற்றின வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டேட் செய்யக்கூடிய தினதோறும் அப்டேட் செய்யக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் செயல்படும் அனைத்து குழந்தைகள் முதியோர் இல்லங்கள் காப்பகங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய உத்தரவு பிறப்பித்து உள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தன்னார்வ மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்தி வரும் காப்பகங்கள் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய காலக்கெடு கொடுத்து தமிழக அரசு சற்று முன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காப்பகங்கள் பதிவு தொடர்பான விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகலாம் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சமீபத்தில் மதுரையில் இயங்கி வந்த காப்பகம் ஒன்றில் காப்பகத்தில் நடத்தியவர்கள் குழந்தையை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த குழந்தையை கொரோனாவால் உயிரிழந்தது என்று நாடகமாடினர் என்பதும், அதன் பின்னர் போலீசார் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அந்த காப்பகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ சமீபத்தில் ஒரு குழந்தையை காணவில்லை அப்படின்னு சொல்லி கொரோனாவால் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காப்பகத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த குழந்தைய வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அவங்க வந்து காப்பக உரிமையாளர்கள் வந்து இது வந்து நாடகம் ஆடிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த உத்தரவு வந்திருக்கு. ஸோ இனிமே வந்து காப்பகங்கள் மற்றும் முதியோர் இல்லங்களை கண்டிப்பாக தொண்டு நிறுவனங்கள் யார் யார் நடத்திட்டு வராங்களோ அதை கட்டாயம் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பதிவு செஞ்சுக்கோங்க. அதுதான் எல்லாருக்கும் சேஃப், நடத்தி வரவங்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கும் சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.